இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா அருமையான கிடாரி கண்ணும் காலக்கண்ணும் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே பழையகோட்டை ஏரியாவில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது பழையகோட்டை வர்க்கங்களா? இதே ஏரியா, அதாவது பழையகோட்டை பழைய வர்க்கங்கிற ஐயா ஐயாகிட்டே வளைய நிலவரம் நின்று கேட்டிருக்கோம். காலக்கண்ணு பார்க்குறதுக்கு ஜம்முன்னு திருநிலால கூட லட்சணம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஐயா வணக்கம், உங்கள் பேருங்க ஐயா? பேர் முத்துசாமி. முத்துசாமி, நீங்கள் இங்கே பழையகோட்டை ஏரியாவில் இருக்கீங்க? பட்டக்கரதோட்டத்துக்கு பக்கமாக தான் எல்லாம். சரிங்க, ஒரு வருஷம் இது சேட்டு இல்லாங்க. காலக்கண்ணு எந்த சேட்டையும் இருக்கா? நல்லா சுழிசுத்தம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குங்க. கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கு. சுத்தம் சுத்தமான கண்டுபிடிச்ச சுழி சுத்தங்கிறது எதுவும் இல்லைங்க. சுழி வந்து கோளாறுங்கிறது எதுவும் இல்லைங்க. அது எதுவும் இல்லைங்க. அதெல்லாம் இருக்க வேண்டியதான். சாணத்தில் எல்லாம் அப்படியே இருக்குது. சரிங்க, இதில் வேற எந்த இது இல்லைங்க. சரிங்க ஐயா, இது என்ன விலை சொல்கிறீங்க? இது 12 ரூபா சொல்கிறீங்க. 12 ரூபா சொல்கிறீங்க. எத்தனை மாத கண்ணுங்க? 9 மாதம். 9 மாதம் கண்ணு 12 ரூபா விலை சொல்கிறாரு. சரிங்க, இது போக வேறு நாட்டு மாடுகள் விற்பனைக்கு வச்சுருக்கிறீங்களா? மாடு இருக்குங்க, மாடு கொடுக்குறது இல்லைங்க. கொடுக்கறது இல்லைங்க. சரிங்க, இந்த ரெண்டு கன்றுகளும் தேவைப்படுறவங்களும் உங்கள் அலைபேசின்னு சொல்ல முடியுமா? ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பருங்களா? 97. பேருங்க? பேர் முத்துசாமி. முத்துசாமி. ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. 97 15 75 56 84 84 பழையகோட்டை. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த காளைக்கன்றுமே அந்த கிடாரி மயிலைக்கன்றுகளும் தேவைப்படுறேன்னா ஐயாவை தொடர்பு பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட மாடுகளை வாங்கிக்கிங்க. நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மயிலை காளைக்கன்று பார்த்திங்கன்னா ஊதியூர் ஏரியாவிலேருந்து அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு. மாட்டோர் வீ பார்த்துக்கலாம். அருமையான பூச்சி காளைக்கு ஜல்லி காளைக்கு யூஸ் பண்ணலாம். நல்ல சூட்டிப்பு கைப்பழக்கத்தோடு இருக்குது. நல்ல முகலட்சணம் கருக்காக ஏறிட்டுருக்கு. அதிகமாக ஒரு 1.5 வருஷம் இருக்குங்களா கண்ணுக்க? 1 வருஷம் 4 மாதம் ஆச்சுங்கிறாரு. கருக்காக ஏறிட்டுருக்கு. நல்ல அருமையான பெருவிட்டு ரகமாக ஒரு பூச்சி காளைக்கு ஜல்லிக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாட்டை பற்றி டீட்டெயிலாக அண்ணங்கிட்டே கேட்டுருவோம். வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போகலாம். வணக்கம். உங்கள் பேர்ண்ணா? கொஞ்சம் மாஸ்க் மட்டும் கீழே அறி கொடுங்க, வாய்ஸ் சரியாக வராது. உங்கள் பேர்ண்ணா? ஜெகநாதன். ஜெகநாதன், இந்த மயிலை காளைக்கன்று வந்து என்ன விலை வருங்க? 27,000. எத்தனை மாதம் கண்ணு இருக்குங்க இது? 1 வருஷம் 4 மாதம். 1 வருஷம் 4 மாதம். இப்போ கண்ணு நல்லா நீட்டு போக்காக இருக்குதுங்க. இது வந்து ஜல்லிக்கு பூச்சிக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். இது மாதிரி பெருவிட்டு ரகமாக நல்ல பழைய வர்க்க காங்கை பிரீடெல்லாம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குமா? மாடு தான் இருக்குது. மாடு தான் இருக்குது. இது போக ஒரு மாடு வச்சுருக்கீங்க, நீங்கள் வளர்த்து கொண்டாந்து விற்கிறீங்க. சரிங்க ஐயா, இது தேவைப்படுறவங்களுக்கு உங்கள் நம்பர் கொடுக்க முடியுமா? கொடுக்குறாங்க. சரி, உங்கள் பேர் ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிடுங்க. ஜெகநாதன். ஜெகநாதன். 99 425. 99 425. 21 21 444. 444. சரி ஓகேங்கண்ணா. எந்த ஊருங்க? ஊதியூரா? ஊதியூர் கொத்தனூர். கொத்தனூர். சரி ஓகேங்க. கொத்தனூர்னா சங்கரான பாளையத்துக்கு பக்கத்துல? ஊதியூர் பக்கத்துல. சரி 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 ஓகேங்க. சரி, இந்த மாதிரி காளைகள் தேவைப்படுதுன்னா, இந்த காளை தேவைப்படுதுன்னா அண்ணனை தொடர்பு பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து மனப்பூர்த்தியோட மாடுகளை வாங்கிட்டீங்களே. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த காளைக்கன்று பார்த்திங்கன்னா ஆதி குன்னத்தூர், அதாவது நம்ம திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த குன்னத்தூர் ஏரியாவிலிருந்து கொண்டாந்துருக்காங்க. நல்ல அருமையான காளைக்கன்று, நல்ல விளையாட்டு கண்ணும் பாங்களேன், அந்த மாதிரி செம சூட்டிப்பாக சேட்டை பண்ணிகிட்ருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா இன்னொன்று பெரிய காளை, நல்லா கருக்காய் ஏறின. இது கருக்காய் மயிலைங்களா? கருக்காய் மயிலைங்கிறாரு ஐயா. பார்க்குறக்கு அப்படியே சேடு கொஞ்சம் மாறி இருக்குது. இந்த ரெண்டுமே ஐயா தான் கொண்டாந்துருக்காரு. ஐயா கிட்ட என்ன விளைவு வருதுன்னு கேட்டுருவோம். ஐயா வணக்கம். இந்த மயிலை கன்று வந்து காளைக்கன்று என்ன ரேட்டு வருங்க? சின்ன கன்று. 12 ரூபா. எத்தனை மாதம் கன்று இருக்குங்க? 7 மாதம் கண்ணு. 12 ரூபா ரேஞ்சு சொல்கிறாரு. நல்லா போஷாக்காக இருக்க மாட்டிருக்கு. சேட்டை எல்லாங்க? சேட்டை. சரிங்க, இந்த கருக்காய் மயிலைங்க ஐயா? 30 ரூபா. இது எத்தனை வருஷம் கண்ணு இருக்குங்க? 2.5 வருஷம் ஆகுது. வண்டி பழக்கம் எதாவது இருக்குங்களா ஐயா? பூச்சி கீச்சி கூப்பிட்டுருக்குறீங்களா மாட்டுக்கு? இது மாடு தாண்ட இருக்கு. ரெண்டு ஒரு தடவை முட்டி இருக்குது. சரி சரி, மாடு தாண்டி இருக்குதுங்களா?
சரி சரி சரி. இது ரெண்டு இது ரெண்டுமே தேவைப்படுறவங்களுக்கு வந்து உங்க ஃபோன் நம்பர் கொடுக்க முடியுமா? தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல வந்து பார்த்து வாங்கிக்குவாங்க. இன்னைக்கு வர்ற வேலைக்கு கொடுத்துருவேங்கிறீங்களா? சரிங்க ஐயா, சரி ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, இதெல்லாம் வேற மாடல் எதுவும் விற்பனைக்கு இருக்குதுங்களா? எது இல்லை இல்லை. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. எதுக்கு மாட்டை ஒரு வியூ பார்த்துக்கலாம். கருக்காய் மயிலுங்கிறாரு, நல்லா நீட்டு போக்க ஜம்முன் இருக்கு. காய் அடிச்சா இதாயிரும், கருக்காய் ஏறாது. சரிங்க ஐயா, வந்து சந்தையில் ஏதோ ஒரு நல்ல வலை வந்தீங்கன்னா கொடுத்துருவேங்கிறாரு. நம்ம அடுத்து மாட்டை பார்க்க போவோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மயிலை காளைக்கன்று வந்து சத்தியமங்கலம் ஏரியாவிலிருந்து கொண்டாந்துருக்காங்க. நல்ல நீட்டு போக்கான காளைக்கன்று, பார்க்குறக்கே நல்லா ஜம் பண்ணிருக்கேன், நல்ல ஆஜானுபாக வரும்னு நினைக்கிறேன், நல்லா பெருங்கிட்டு வருமா இருக்குன்னு நினைக்கிறேன். முகலட்சணம் திமிழ்கட்டை எல்லாமே ஜம்முன்ருக்கு. கொம்பு சிறு கொம்பில் சேருங்களா? கொம்பு சிறு கொம்பில் சேருங்கிறாங்க. ஜல்லிக்கு இல்லைன்னா பூச்சி காலைக்கு உகந்ததாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு, அண்ணங்கிட்டே விளை நிலவரம் என்னென்னு கேட்டுருக்கோம். அண்ணா வணக்கம். மாஸ்க் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வாய்ஸ் கரெக்டாக வராது. ஆனால் இப்போ நம்ம பார்த்துருக்கீங்க இந்த மயிலை காளைக்கன்று வந்து என்ன விலை வருங்க? 30 ரூபா. இது எத்தனை மாதம் கண்ணு இருக்குண்ணா? 1.5 வருஷம். 1.5 வருஷம் கருக்காய் ஏறிட்டு இருக்கு தான். மாடு கண்ணு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டு போக்காக இருக்கு. திமிழ் வந்து ரெட்டை திமிழாங்களா? நார்மல் திமிழ் தான். நார்மல் திமிழ் தாங்கிறாரு. நல்ல முகலட்சணத்தோட ஜம்முன் இருக்கு. என்ன ரேட் நான் சொல்றீங்க? 30 ரூபா சொல்றேன். 30 ரூபா அது ரேட்டு அனுசரிச்சு கொடுக்கலாங்களா? இது சுழி சுத்தமெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? சுழி சுத்தம் எல்லாம் பார்த்து கரெக்டாக இருக்கு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது போக வேறு மாடுகள் வச்சுருக்கீங்களா? கன்றுகள் அந்த மாடு உங்களுக்கு தானுங்களா? சரிங்க, இது தேவைப்படுறவங்களும் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. சரி, அப்படியே உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. செந்தில்குமார். செந்தில்குமார். ஃபோன் நம்பர் 63 63 65 55 51 51 51 61 61 68. சரி ஓகே, உங்க பேர் என்ன? செந்தில்குமார். செந்தில்குமார். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இந்த காளைக்கன்று தேவைப்படுறாங்க, அண்ணனை தொடர்ந்து நேரில் போய் பார்த்து மாடுகளை வாங்கிக்கிங்க நண்பர்களே. நல்ல பெருவுற்றகமான மயிலை காளைக்கன்று. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.